ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபவுட் இஸ் லவ்ல எபிசோட் நம்பர் 8 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம பூனைக்குட்டியான ஜயலு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு லீஷி கிட்ட கிரெடிட் கார்டை காமிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபாயும் லீஷியும் அப்படியே பூனைக்குட்டியே பாக்குறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோ கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, நம்ம ஜூயிக்கு அனுப்பின நெக்லஸ் மாடல் அவங்களுக்கு பிடிக்கலையா, அது எதுவுமே ஜான்ரானோட டிசைனுக்கு ஏத்த மாதிரி வரலையா, அவங்களுக்கு தேவையானது ஜான்ரான் பண்ணி கொடுக்கக்கூடிய டிசைன் மட்டும் தானா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் எல்லாரும் எதுக்காக அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க, அவன் என்ன அவ்வளோ பெரிய பெயிண்டரா, அவனோட டிசைன்காக எதுக்காக எல்லாரும் இப்படி இருக்காங்க அலைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஜயலு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க நம்ம ஹீரோ வராங்க. ஹீரோவை பார்த்தா அடுத்த செகண்டே ஜயலு கையில வச்சிருந்த பிரஷ் அப்படியே கீழே போட்டுடுறாங்க. அவங்களுக்கு லைட்டா பயம் வந்துடுது. இப்ப ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, காலேஜ்ல பெயிண்டிங் ரூம்ல தான் வந்து ஒழிஞ்சுப்பியா அப்படின்னு. அதுக்கு ஜயலு சொல்றாங்க, சீனியர் நீங்க என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நீ யூஎஸ்ல இருந்து எதுக்காக திரும்பி வந்த அப்படின்னு. அதுக்கு ஜயலு சொல்றாங்க, ஆன்டி தான் என்ன வர சொன்னாங்க, அவங்க என்ன ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் அவங்களுக்காக நான் திரும்பி வந்துட்டேன், இனி நான் யூஎஸ்கெல்லாம் திரும்பி போறதா இல்ல சீனியர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, சரி ஓகே இங்கே இருக்கிற அப்படின்னா உன்னோட ஆன்டியோட நிலைமை என்ன அப்படின்றத கொஞ்சம் நீ தெரிஞ்சுக்கோ, ஆர்ட் கேலரி இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட ஆன்டியோட கையை விட்டு போயிட்டு இருக்கு, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜயலு சொல்றாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ உட்கார்ந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆர்ட் கேலரி வந்து இப்போ ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில இருக்கு, லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இத்தனை வருஷமா அது லாஸ்ல போனாலுமே நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கு மேல அது முடியவே முடியாது, ஏன்னா உன்னோட ஆன்டி கொஞ்சம் கொஞ்சமா ஷேர்ஸ் எல்லாத்தையும் யார் பேருக்கு மாத்துறாங்க அப்படின்றதே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஷேர்ஸையும் வித்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த ஆர்ட் கேலரி நல்லபடியா வரணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படும், உன்னோட டிசைன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த ஆர்ட் கேலரியை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜயலு ஒத்துக்கிறதா, இல்ல நான் பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணுவேன், நெக்லஸ் டிசைன்ஸ் அப்புறம் இயரிங்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் என்னால பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அப்படின்னா வேற வழியே கிடையாது, உன்னோட ஆன்டியோட மியூசியம் ஆன்டியோட கேலரியை கண்டிப்பா வித்துதான் ஆக வேண்டியது ஆயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ ஜயலு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. உடனே நம்ம ஹீரோ இப்பதான் அவங்களோட சீக்ரெட் வெப்பனே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாங்க, நீ தான் ஜயரான் அப்படின்ற விஷயத்த நான் வெளியில சொல்லிட்டேன் அப்படின்னா உன்னோட பர்சனல் லைஃப் என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சுப்பாரு. எல்லாருமே ஜயரான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலா இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு நீ தான் ஜயரான் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உன்னோட பர்சனல் லைஃப்னு ஒன்னும் உனக்கு இல்லாமலே போயிடும், உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது, எல்லாரும் உன்னை பத்தியே பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதெல்லாம் உனக்கு பிடிக்குமா என்ன, நான் வேணா அதை பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்குதான் பூனைக்குட்டி பயப்படுது, ஏன்னா பூனைக்குட்டிக்கு வந்து தன்னை எக்ஸ்போஸ் பண்றது பிடிக்கவே செய்யாது, யாருக்குமே தெரியாம தன்னோட பர்சனல் ஸ்பேஸ்ல யாருமே வராம ஒரு நார்மலான லைஃப வாழணும் அப்படின்றதுக்காக தான் பூனைக்குட்டி ஆசைப்பட்டு யாருக்குமே தெரியாம பாத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ஹீரோ அதை பப்ளிக்க சொல்லிருவேன் அப்படின்னு மிரட்டுறதுனால வேற வழி இல்லாம பூனைக்குட்டி வந்து சரி ஓகே நான் உனக்கு நெக்லஸ் மாடல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் எல்லார்கிட்டயுமே கான்ட்ராக்ட் போடுவேன், ஆனா உன்கிட்ட கான்ட்ராக்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நீ தான் ரொம்ப பயப்படுறியே, உன்னை நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுனால கண்டிப்பா நீ எனக்கு ஒத்துழைப்பு அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால நெக்லஸ் டிசைனை இன்னும் 2 நாளைக்குள்ளாடி எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. பூனைக்குட்டிக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, இருந்தாலும் ஹீரோ சொல்றத கேக்குறது தவிர அவங்களுக்கு இப்போதைக்கு வேற வழியே இல்ல. ஹீரோ இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஃபாய் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன்னோட உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க, ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஃபீவரே வந்துடும், அதனால ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில போகாம இருப்பாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீ லீவ் எல்லாம் போட வேண்டாம், நீ உன்னோட ஒர்க்கை பாரு, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன என்னால பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஃபாய்க்கு ஹீரோயின் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு, நான் வேணா உன் பக்கத்திலே வந்து இருக்கவான்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல வேண்டாம் நானே என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. இப்ப காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது, அதனால ஹீரோயின் போயிட்டு டோரை ஓபன் பண்றாங்க. உள்ள வரக்கூடியது ஃபாயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, ஃபாய் வீட்டுல இல்ல, அதனால அவகிட்ட ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு. அதுக்கு ஃபாயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, ஃபாய் இங்க இல்லாம போனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ஃபாய்க்காக வரல உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயினை ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஃபாயோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்களா, இப்ப கரெக்டா ஃபாய் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க, ஏன்னா ஹீரோயினை பத்தி அவங்களுக்கு ரொம்பவே கவலையா இருந்ததுனால ஹீரோயின் கால் கட் பண்ண உடனேயே ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்பி வந்திருப்பாங்க. அதனாலதான் ஃபாயோட எக்ஸ்
பாய்ஃப்ரெண்ட் பண்ண விஷயத்தை ஃபாயால நேர்ல பார்க்க முடியுது. இப்ப ஃபாய் வந்து ரொம்ப கூலா கேக்குறாங்க, நீ இதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தியா, நான் இல்லாதப்ப எதுக்காக நீ என்னோட வீட்டுக்கு வர, அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டுக்கோ மேல படுத்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஃபாயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்படியே பிளாட்டை மாத்திடுறாங்க, நான் வந்து இங்க சும்மா தான் வந்தேன், ஆனா உன்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஃபீவரா இருக்கு, எனக்கு ஃபீவர் செக் பண்ணுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு என்ன அவ தான் வேணும்னே மயக்கிட்டு இருந்தா நான் கண்டிப்பா ஒன்னு தவிர வேற யாரையுமே பார்க்க மாட்டேன், அது உனக்கே தெரியும், எல்லாமே இவளோட டெக்னிக் தான் அப்படின்னு ஹீரோயின் மேல பழைய தூக்கி போடுறாங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீ இவனை நம்புறியா என்ன நம்ப மாட்டியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஃபாய் வந்து மெதுவா ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, உன்னை யார் டோர் எல்லாம் ஓபன் பண்ண சொன்னது அப்படின்னு திட்டிட்டு ஃபாயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பார்த்து சொல்றாங்க, இந்த நிமிஷமே நீ இங்க இருந்து வெளியில கிளம்பிப்போ, இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் பிரேக்அப் பண்ணது இன்னும் ஜாஸ்தியாவது, இனி நீ என் கண்ணு முன்னாடியே நின்றாத, என்னோட ஃப்ரெண்டுக்கு நீ என்ன பண்ணுன அப்படின்றத நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், நான் ஒன்ன நம்புறேனோ இல்லையோ ஆனா என்னோட ஃப்ரெண்ட நான் 100% நம்புவேன், அவ என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டா, நீ வீட்டை விட்டு உடனே கிளம்பு அப்படின்னு ஃபாயோட பாய் ஃப்ரெண்ட வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது, ஏன் ஃபாய் ஹீரோயினை ரொம்பவே நம்புறாங்கல்ல அதனாலதான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஹீரோயினால தான் ஃபாயும் ஃபாயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் சண்டை போடுறாங்களோ அப்படின்னு ஹீரோயினுக்கு கில்ட்டியா இருக்குது. அப்போ ஃபாய் சொல்றாங்க, நீ கில்ட்டியா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவன் ஒரு மோசமானவன், அவனை பத்தின உண்மை எனக்கு இப்போவது தெரிஞ்சதே, அவன் என் கூட மறுபடியும் சேரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டான், ஆனா கண்டிப்பா நான் இனி அவன் கூட சேர போறதே கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. பூனுக்குட்டி இப்ப நம்ம ஹீரோயினை ஒரு பெட்ஷீட்ல சுத்தி அப்படியே முழுசா ரேப் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, நீ எனக்காக எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு பூனுக்குட்டி சொல்றாங்க, கண்டிப்பா நீ வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும், இப்படியே நீ சும்மா படுத்திருந்த அப்படின்னா கண்டிப்பா உனக்கு சரியாக போறது கிடையாது, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி நான் சுத்தி வச்சிருக்கேன், உனக்கு இனி குளிரவே செய்யாது, அதனால உன்னை நீ ஓமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் கேக்குறாங்க, நீ எனக்காக இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாதுன்னு. அதுக்கு ஜயலு சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ எனக்காக நிறைய பண்ணிருக்க, நீ என்ன இந்த வீட்டுல தங்க விட்டுருக்க, அதனால நான் உனக்காக இதெல்லாம் பண்றது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் ஃபாய் எப்படி இருக்கான்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஜயலு சொல்றாங்க, அவ ரூம்ல போயிட்டு லாக் பண்ணிருந்தா, இது வரைக்கும் அவ வெளியில வரவே இல்லை அப்படின்னு. உடனே ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறாங்க, அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட அடிச்சா கூட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக அவளோட மனசுல நிறையவே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அதனால அவ டீப்பா ஹர்ட் ஆயிருப்பா, இப்ப கண்டிப்பா அவ அழுதுட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜயலு சொல்றாங்க, அவளை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், ஆனா இப்போதைக்கு நீ உன்ன பத்தி கவலைப்படு, நீ சீக்கிரமா சரியாகி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு சரியாகி வரதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஏன்னா நான் ஹீரோவுக்கு நிறைய காசு பே பண்ணணும், என்னால உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அவனுக்கு வேலை செஞ்சா கூட என்னால என்னோட கடனை அடைக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே ஜயலு சொல்றாங்க, ஹீரோ ரொம்ப கெட்டவே கிடையாது, ஆனா கண்டிப்பா ஹீரோ வந்து டிராப் பிக்ஸ் பண்ணுவான், அவனோட தந்திரத்துல நீ கண்டிப்பா விழுந்திருப்ப அப்படின்னு தான் நினைக்கிறேன், நீ எதுக்காக அவனுக்கு அவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாரு, நீ எதனால அவனுக்கு அவ்வளவு கடன் பட்டிருக்க அப்படின்றத கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பாரு, என்னால உனக்கு டிப்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும், இதுக்கு மேல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீ தான் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஆமா நான் எதுக்காக அவனுக்கு கடன் பட்டிருக்கேன், இதை பத்தி யோசிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயின் ஒரு எக்ஸிபிஷனுக்கு கிளம்பி போறாங்க, அங்க வச்சிருக்க எல்லா பொருட்களையுமே பாக்குறாங்க. ஹீரோயின் உடச்சாதான் சொன்ன எல்லா பொருளுமே அங்க இருக்கும், ஆனா எதுவுமே உடஞ்ச நிலைமையில இருக்காது, நார்மலா தான் இருக்கும். ஹீரோயினுக்கு பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகுது, அதனால அந்த எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, இந்த எக்ஸிபிஷன்ல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே ரியல் ஆனதா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் 100% சொல்லுவேன், இதுல இருக்கக்கூடியது எல்லாமே ரியல் ஆனது அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அப்ப நான் ஹீரோவை தள்ளிவிடும் போது கீழே விழுந்து உடஞ்ச பொருட்கள் எல்லாமே ஒரிஜினலா இல்லைன்னா டூப்ளிகேட்டா அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது அது டூப்ளிகேட் அப்படின்னு.
உனக்கு காசு பே பண்றேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட வந்து பேசினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் உன்கிட்ட உண்மையை சொல்லல, அதை மறைச்சேன், அவ்வளவுதான், நான் வேற எதுவும் பண்ணல அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்களா? அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் நான் தூங்காம உன்னோட பொருளை உடைச்சதுனால உனக்கு எவ்வளவு காசு பே பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், அது உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? கண்டிப்பா நான் இனி உன்னை பார்க்க போறதே கிடையாது, நீ வேணும்னே என்ன ஏமாத்தி இருக்க, இதுக்கு மேலேயே நீ என்ன ஏமாத்துறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அப்போ நம்ம ஹீரோ எழுந்திருச்சு, ஹீரோயின் சைன் பண்ணிருப்பாங்கல்ல அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் கிழிச்சு போட்டு சொல்றாங்க, இந்த கான்ட்ராக்ட் இனி தேவை கிடையாது, நீ இவ்வளவு நாளும் எனக்கு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருந்த, ஆனா இன்னையில இருந்து நீ எனக்கு உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டா இரு அப்படின்னு சொல்றாங்களா? நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு என்ன அறிவே இல்லையா, நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு அவங்களோட ஐடி கார்டை ஹீரோட முன்னாடி தூக்கி எரிஞ்சிட்டு, இனி நான் இந்த ஆபீஸ்க்கும் வரமாட்டேன், உன் கண்ணு முன்னாடி நிக்க மாட்டேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ லைட்டா சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் தூக்கி எறிஞ்சு ஐடி கார்டை எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் வந்து கேக்குறாங்க, ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இனி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவ எந்த அளவு போறா அப்படின்றத நான் பார்க்கணும், ஏன்னா என்கிட்ட இனி ஒரு பிளான் இருக்கு, அவளால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பா அவ திரும்பவும் என்கிட்ட வந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு நம ஸ்மைல் பண்ணி ஏதோ ஒண்ணு வில்லத்தனமா யோசிக்கிறாங்க. அது கண்டிப்பா ஹீரோயினை ரொம்பவே ஹர்ட் பண்ண போகுது. இங்க சீன் கட் ஆகுது, அதனால இது எல்லாத்தையும் திரும்ப அவங்கிட்டே கொடுத்துட போறேன், இனி நான் அவனை மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன், கொரியர் சர்வீஸ்ல உள்ளவங்க இப்ப வந்துருவாங்க, அவங்க வந்து இந்த எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு போயிருவாங்க, அதுக்கப்புறமா எனக்கும் ஹீரோவுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது, நான் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இப்ப கொரியர் சர்வீஸ் வந்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட ரெசிப்ட மட்டும் வாங்கி வச்சுட்டு, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, இனி நான் ஹீரோவுக்கு எந்த ஒரு கடனுமே படல அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட ப்ரொஃபஸரும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இனி நீ காலேஜுக்கு என்ன பேசுறாங்க, வெளியில மட்டும் இல்ல, அவங்க டிராயிங் கிளாஸ் ரூம்ல போயிருப்பாங்கல்ல அங்கேயுமே எல்லாரும் அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோபம் வந்துட்டு இருக்கு, அதனால டக்குனு எழுந்திருச்சு எல்லார்கிட்டயுமே, ஆமா நீங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது உண்மைதான், நான் ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காக என்னையே நான் மாத்திக்கிட்டு நிறைய ட்ரை பண்ணேன், இப்போ உங்களுக்கு அதெல்லாம் காமெடியா தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்காங்களா? அப்போ ஹீரோயினோட கிளாஸ்மேட் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள வரும்போது அவங்களோட கால் பெஞ்சில தட்டி கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. உடனே எல்லாரோட அட்டென்ஷனும் ஹீரோயின் மேல இருந்து அந்த கிளாஸ்மேட்டோட மேல போயிடுது. இப்ப கிளாஸ்மேட் வந்து உட்கார்ந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இதுக்கு மேல யாரும் என்ன பத்தி பேச மாட்டாங்க, அதனால பெயிண்டிங்க பண்ண ஆரம்பி, பெயிண்டிங் முழுசையும் முடிச்சாதான் இன்னைக்கு நீ சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெயிண்டிங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. இப்ப வெளியில போகும்போது கிளாஸ்மேட் கிட்ட கேக்குறாங்க, நீ வேணும்னே எல்லாரோட அட்டென்ஷனையும் உன் பக்கம் திருப்புறதுக்காக தானே அந்த மாதிரி பண்ணன அப்படின்னு. அதுக்கு கிளாஸ்மேட் சொல்றாங்க, இல்ல இல்ல என்னோட கால் தடிக்குதான் நான் கீழே விழுந்தேன், பெஞ்சில் என்னோட கால் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா? அதுக்கு ஹீரோயின், எனக்கு தெரியும் நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூடவே இப்ப நீ என்கிட்ட பழைய மாதிரி இருக்கவே
மாட்டீங்கற அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு கேக்குறாங்க அப்போ கிளாஸ்மேட் சொல்றாங்க உனக்கு தான் ஒரு கோல்ட் ஃபிஷ் கிடைச்சிருக்கே ஹீரோ கூட நீ இருக்கறதனால ஏன் கூட பேசுறதுக்கு உனக்கு டைம் எல்லாம் இருக்காதுன்னு உடனே ஹீரோயின் சொல்றாங்க நீயும் எல்லார மாதிரியே என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கியா ஆனா அது உண்மை கிடையாது நீ பாக்குற எதுவுமே வெளிப்படையா உண்மை கிடையாது என்ன நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தனா அது உனக்கு நல்லாவே தெரியும் எதுவா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் அதனால எல்லாத்துக்குமே சாரி என்ன நீ மறுபடியும் உன்னோட பழைய ஃப்ரெண்டா நினைச்சா அப்படினா ஏன் கூட வந்து பேசு இல்லனா நான் உன்ன டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் அப்படினு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்கலா இப்போ கிளாஸ்மேட் யோசிக்கறாங்க நான் நிஜமாவே இவள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேனோ அப்படினு எங்க சீன் கட் ஆகுது யான் ஆன்லைன்ல லீஷா 5 நிமிஷத்துல விளையாடிட்டு போறாங்கல அதே கேம் விளையாடி பார்க்கறாங்க ஆனா அவங்களுக்கு 8 நிமிஷம் எடுக்குது அப்போ யான் யோசிக்கறாங்க என்ன விட சீக்கிரமா 5 நிமிஷத்துல இந்த கேம் முடிச்சிருக்கா அப்படினா அந்த பொண்ணு எவ்வளவு ஜீனியஸா இருப்பா நான் அவ கூட பேசணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அவளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் அத அவ டெலிட் டெலிட் பண்ணி விட்டுட்டே இருக்காளே நான் என்னதான் பண்றது அவ கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயின் அங்க போறாங்க ஹீரோயினை பார்த்தோடனே யான் கேக்குறாங்க என்னாச்சு என்ன விஷயம் நீ என்ன டைரக்டா பார்க்க வந்திருக்கே அப்படின்னு அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க உன்னோட மொபைல்ல நீ என்டர்டைன்மெண்ட் நியூஸ் எல்லாம் இப்ப பாத்தியா அதெல்லாத்தையும் பார்த்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கு யான் சொல்றாங்க அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் நியூஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கவே இல்லையே எனக்கு அதுக்கான டைம் இல்ல அப்படின்னு ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுது ஏன்னா ஹீரோயினை பத்தி வந்த எல்லா ரூமர்ஸையுமே யான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்ல அதனால சந்தோஷமா சரி ஓகே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு யான் சொல்றாங்க நான் ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்றேன் ஆனா அவங்க ரொம்ப பெரிய ஜீனியஸ் என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அவங்க அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா ஹீரோயினுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது யாருக்கு நீ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு யான் சொல்றாங்க நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அவங்க ஒரு ஜீனியஸ் மாதிரி பட்ட ஒரு பொண்ணு நான் 8 நிமிஷம் எடுத்த கேம் அவங்க 5 நிமிஷத்துல முடிச்சிருக்காங்க அதனால அவங்க என்ன மாதிரி பட்ட பொண்ணு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு ஆசை அதுக்காக தான் நான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோயினும் இப்பதான் எனக்கு நிம்மதியாயிருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறதுக்கு பதிலா ஒரு மெசேஜ் அனுப்ப அந்த மெசேஜ்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் அனுப்ப அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் அவங்க பசலா நினைச்சிட்டு அதை சால்வ் பண்ணி உனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பா அப்படின்னா அவங்க உன்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுவாங்க தானே இதே மாதிரி அவங்க எத்தனை தடவை ரிஜெக்ட் பண்ணாலுமே கண்டிப்பா அவங்களுக்கு பசல சால்வ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீ கேக்குற க்வெஸ்சனுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அதனால உன்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டையும் சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க ஆக்சுவலி ஹீரோயின் அவங்களுக்கே தெரியாம யான லீஷி கூட பேச வைக்கிறதுக்காக ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க இதை யானும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க நீயும் ஜீனியஸ் தான் உனக்கும் நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் வருதே அப்படின்னு பாராட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது யான் பாராட்டினதுனால எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வெளியில நடந்து போயிட்டு இருக்காங்க யானை பார்த்து முடிச்சுட்டு அப்போ அவங்க லீஷி வராங்க லீஷிய பார்த்த உடனே ஹீரோயின் கேக்குறாங்க நீங்க என்ன பண்றேன்னு அதுக்கு லீஷி சொல்றாங்க இங்க ஒரு கிளப் இருக்கு அந்த கிளப்ல தெரியாம நான் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டேன் அவங்க என்ன கூப்பிட்டு விட்டு விட்டு சேருங்க சேருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால நான் சேர போறது கிடையாதுன்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோயின் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ சேராதான் ஆனா உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீ சேரு அது மட்டும் இல்லாம உன்னோட நாலேஜும் இங்க சேர்ந்தா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா பண்ணு அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு லீஷி சொல்றாங்க இதெல்லாம் டைம் வேஸ்டிங் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு எல்லாரும் கூட அரட்டை அடிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இருக்க பிடிக்கவே செய்யாது எனக்கு நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு பெருசா ஜீனியஸா பேசிட்டு இருக்காங்க அப்போ லீஷிக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருது அதுல பசில் வந்திருக்கு ஹீரோயின் சொன்ன ஐடியாவை யான் இப்பவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யான் அனுப்பின பசிலுக்கு லீஷி உடனே ரிப்ளை போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க எனக்கு இவன் கூட தான் பேசணும் அப்படின்னு ஆசை இல்ல ஆனா அவன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறத நிறுத்தவே மாட்டேங்கிறான் அப்படின்னு உடனே ஹீரோயின் கேக்குறாங்க உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ இப்ப அவனுக்கு ஆன்சர் பண்ணிருக்க அப்படின்னா நீ அவனோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு தானே அர்த்தம் அப்படின்னு லீஷி உடனே ஆமா பாத்தியா அப்படின்னு உடனே அக்செப்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றதே புரியல ஹீரோயின் பாவம் அவங்களால யான் சொன்னதையும் லீஷி பண்றதையும் ரிலேட் பண்ணவே முடியல அவங்க அவ்வளோ பாவமா இருக்காங்க இப்ப வீட்டுக்கு போயாச்சு வீடு முழுக்க ஒரே பாக்ஸஸா இருக்கும் ஹீரோயின் கேக்குறாங்க இதெல்லாம் என்னது அப்படின்னு அதுக்கு பாய் சொல்றாங்க இந்த பாக்ஸஸ் எல்லாமே உனக்கு தான் வந்திருக்கு இங்க வெளியில இருக்கிறது மட்டும் இல்ல வீடு நிறைச்சு இருக்கு உள்ள போய் பாரு எத்தனை பொக்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா உடனே ஹீரோயின் உள்ள போய் பாக்குறாங்க உள்ள போய் பார்த்தா எக்கச்சக்கமான பொக்கே எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் எக்கச்சக்கமான பாக்ஸஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயின் இது எனக்கு யார் அனுப்பி வச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்பதான் ஹீரோட ஞாபகம் வருது டக்குன்னு ஹீரோவுக்கு கால் பண்ணி நீ தான் எனக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சியா அப்படின்னு சத்தம் போடுறாங்க அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா நீ நல்ல வேலை பண்ணியிருந்தல அதனாலதான் உனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோ எனக்கு இது எதுவுமே தேவை கிடையாது இன்னும் உனக்கு ஏதாவது வேணா கேளு உனக்கு நான் என்னெல்லாம் தரணுமோ எல்லாத்தையுமே தருவேன் அப்படின்னு பணத்திமிரை பிடிச்சு பேசின மாதிரி பேசுறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது நானும் நீயும் இனி பாத்துக்க கூட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் உன் கண்ணு முன்னாடி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே நீ அனுப்புற திங்ஸ கூட நான் திருப்பி அனுப்பிட்டேன் இப்ப நீ மறுபடியும் திங்ஸ் அனுப்பிட்டு இருக்க
உடனே இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, இதே என்ன உன்னோட குடோன்னு நினைச்சிட்டியா? உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வைக்கிறதுக்கு என்னோட வீட்டுல இதெல்லாம் தேவை கிடையாது, உடனே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு தெரியாது, நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், கொடுத்துட்டேன், இனி நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்ல கோங்கோமா வருது. அதுல இருக்க எல்லா பொக்கே பிளவர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லி, இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, இதை போயிட்டு அவன் மணியை கொடுத்து வாங்கி இப்படி எனக்கு தந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானே, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும், இது எல்லாத்தையும் நான் அவனுக்கு திருப்பி அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸஸ் எல்லாத்தையும் திருப்பி அனுப்புறாங்க. அந்த பொக்கே எல்லாம் ஹீரோக்கு திருப்பி அனுப்புறா, கண்டிப்பா அவன் தூர போட்டுருவான் தெரியும், அதனால அதை வந்து பொக்கே ஷாப்ல கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்காங்க. அதனால ஒரு சைக்கிள்ல வச்சு பின்னாடி பொக்கேஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு சைக்கிளை ஓட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க போறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு கொடுத்த பொக்கேவை நீ இந்த காலையிலேயே எங்க கொண்டு போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இது எல்லாத்தையும் மொத்தமா நீயே எடுத்துக்கிறியா, அப்படி இல்லைன்னா பொக்கே ஷாப்ல கொண்டு போய் கொடுக்கட்டா, நான் இப்ப பொக்கே ஷாப்க்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, எதுக்காக நீ பொக்கே ஷாப்க்கு கொண்டு போகணும், நான் உனக்காக கொடுத்தது, நீ எதுக்காக அதை பொக்கே ஷாப்க்கு கொண்டு போறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கிட்ட பணம் இருக்கு அப்படின்றதுக்காக நீ இவ்வளத்தையும் வாங்கி அனுப்பிட்ட, ஆனா இது எல்லாம் ஒரு பொக்கே ஷாப்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய லாபம் தெரியுமா, ஒவ்வொரு புக்கையும் எவ்வளவு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் தெரியுமா, சும்மா என்னோட வீட்டுல வந்து உறங்கிட்டு இருக்கிறதுக்கு இதை நான் அவங்களுக்கு பிரயோஜனமா யூஸ் பண்ணவாது கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ காரை விட்டு கீழே இறங்கி வராங்க. உனக்கு இந்த பிளவர்ஸ் எல்லாத்தையும் நான் அனுப்பி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் அனுப்பின இன்டென்ஷனை யோசிச்சு பாரு, நான் உனக்கு தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தானே நான் இதெல்லாம் அனுப்பி இருக்கேன், அதை நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே சைக்கிள்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு சொல்றாங்க, இந்த பிளவர்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டிப்பா பிளவர் ஷாப்ல கொடுக்க தான் போறேன், இது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் மறுபடியும் நான் இதைதான் பண்ண போறேன், நான் கொண்டு போய் பிளவர் ஷாப்ல கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே ஹீரோவுக்கு கோபம் இருந்து, இரு நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஷோல்டர்ஸ் பிடிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லு, அதை விட்டுட்டு என்னையே இப்படி பிடிச்சு வச்சு பாத்துட்டு இருக்காத அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இரு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், நான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டாலாம் நடிச்சது போதும், இதுக்கு மேலாம் என்னால நடிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம இதுதான் என்னோட ஒரிஜினல் கேரக்டர், உனக்காக நான் உன்ன மாதிரி எல்லாம் மாற முடியாது, அதனால என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினோட ஹேரை டச் பண்ண போறாங்களா, ஹீரோயின் துடிச்சு போயிட்டு அப்படியே பின்னாடி போறாங்க, உடனே அந்த பிளவர்ஸ்க்குள்ள விழுந்துடுறாங்க. அப்ப அவங்களோட வாலெட்டும் உள்ள விழுந்துடுது, இதை ஹீரோயின் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் இப்போ என்ன தூக்கி விட அப்படின்னு கை கொடுக்குறாங்க, ஆனா ஹீரோ தூக்கி விடுற மாதிரியே கை கொடுத்துட்டு மறுபடியும் ஹீரோயினை தூக்கி விடாம போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின், ஏய் நீ என்ன பண்ற அப்படி சொல்லி கேக்குறாங்களா. இப்ப ஹீரோ டக்குன்னு அந்த சைக்கிளை எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பின்னாடி இருந்து இவ எங்க போறோம் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜாலியா சைக்கிளை ஓட்டிட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா ஃபாய் ஒரு பார்க்ல தண்ணியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்னோட லைஃப் எப்படி ஆயிடுச்சு, இப்ப எனக்கு பிரேக்கப்பும் ஆயிடுச்சு, என்னவே எப்படி ஏமாத்திட்டான், என்னோட ஃப்ரெண்ட போயிட்டு அவன் ஹராஸ் பண்ண போயிருக்கான், என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நான் எப்படியாவது என்னோட லைஃபை விட்டு துரத்தி ஆகணும், அவனுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஜயலு வராங்க. ஜயலு பார்த்தோன்னே பாய் கேக்குற, மறக்கவே முடியல,
இதுவரைக்கும் நிறைய பேரே என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கேன். ஆனா எல்லாரும் விடவும் இவன் கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்தா எனக்கு அவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்தான். எனக்கு கொடுத்த அவன் செக்யூரிட்டினாலதான் எனக்கு வந்து பயமே இல்லாம இருந்துச்சு. ஆனா அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணுமா அப்படின்றதுதான் நான் யோசிச்சு கூட பாக்கல. அவனை மறக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஜயலு அப்படியே ஃபாயை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஜயலு ஃபாயை சிரிக்க வைக்க போறாங்க. அது எப்படி பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயினை வச்சு சைக்கிள்ல எங்கேயோ கூட்டிட்டு போறாங்கல்ல, அவங்க என்ன பண்ண போறாங்க நம்ம ஹீரோயினை வச்சு, அதையும் அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.